அப்போஸ்தலர் 8 அதிகாரத்திலே பிலிப்பு என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து வேதாமம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை குறித்து சமாரியா பட்டணத்திலே சென்று அவன் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறான். அதன் நிமித்தமாக சமாரியா பட்டணத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு அந்த இடத்திலே ரட்சிப்பு உண்டாகிய மிகுந்த சந்தோஷம் அந்த பட்டணத்திலே உண்டானது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே நேரத்தில் மாய வித்தைகள் செய்கிறதான ஒரு மனுஷன் அங்கே காணப்பட்டான். அவனுடைய பெயர் தான் சீமோன். அவனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்கிறதான இந்த காரியங்களை கண்டு ஜனங்கள் பிரமித்தார்கள் என்று சொல்லி வேதாமம் சொல்லுகிறது. அப்படி அவனுடைய செய்கைகளை கண்டு ஜனங்கள் பிரமித்தாலும் இவன் பிலிப்பியனுடைய செய்கைகளை கண்டு பிரமித்தான் என்று சொல்லி வேத புத்தகத்திலே கூறப்படுகிறது. அந்த நேரத்தில் அவன் என்ன செய்கிறான், ஜூத மக்களுக்குள் மாத்திரமே இருந்ததான இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் சமாரியா பகுதிக்குள்ளே கடந்து வரும் பொழுது நாம் வேதத்திலே நாம் ஏற்கனவே வாசித்திருந்திருக்கிறோம். யோவான் 4 அதிகாரத்திலே சமாரிய பெண் மூலமாக அந்த கிராமத்துக்குள்ளே அந்த பட்டணத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்துவே நேரடியாய் சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். பிலிப்புவினுடைய பிரசங்கத்தை கேட்டு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறதை கண்ட சீமோனுக்கு யார் இந்த இயேசு என்கிறதான ஒரு வாஞ்சை அவனுக்குள்ளே உண்டாகிறது. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான், பிலிப்புவிடம் போய் கர்த்தருடைய வார்த்தையை அவன் கேட்கிறான். அப்போஸ்தலர் 8 அதிகாரம் 13 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாசியுங்க. அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞான ஸ்நானம் பெற்று பிலிப்பை பெற்றுக்கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எப்படி தன்னுடைய மாய வித்தைகள் மூலமாக தன்னுடைய பட்டணத்து ஜனங்களை அவன் பிரமிக்க வைத்தானோ சீமோன் என்கிறதான மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையாக பிலிப்பு மூலமாய் செய்யப்பட்டதான அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு பிரமித்தான் என்று வாசிக்கிறோம். அதில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் விசுவாசித்தான், ஞானஸ்நானம் பெற்றான், பிலிப்புவை பற்றி கொண்டான். சமாரியா பட்டணத்தில் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி சீஷர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வந்து சமாரியாவுக்கு கடந்து வராங்க. சமாரியாவுக்குள்ளே கடந்து வரும் பொழுது ஞானஸ்நானத்தை பெற்றிருந்ததான ஒரு கேள்வி உண்டாகிறது. 15 வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இவர்கள் வந்தபோது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்களை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்பொழுது பார்க்கலாம், அப்போஸ்தலர் அந்த செய்கையை செய்யும் பொழுது அதை காண்கிறதான சீமோனுக்குள்ளே ஒரு மனமாற்றம் உண்டாகிறது. எப்படி இவர்களுக்குள்ளே இப்படி ஒரு மாற்றம், இவர்கள் கைகளை வைக்கும் பொழுது ஜனங்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் போறப்பட்டு போகிறார். அப்பொழுது இந்த வரத்தை நாம பெற்றோம்னு சொன்னா நாமும் அவர்களை போல அவர்கள் கை வைக்கும் பொழுது எப்படி பரிசுத்தாவியானவர் அவருடைய வாழ்க்கையில கடந்து போனாரோ அப்படியாய் நாமும் கை வைக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் அவர்களுக்குள்ளே கடந்து போவார் என்று சொல்லி அவன் அப்போஸ்தலரை அணுகிறான். நம்ம மறக்க கூடாது, அவன் ஞானஸ்நானம் பெற்ற மனுஷன், அவன் விசுவாசித்த மனுஷன், பிலிப்புவை பற்றி கொண்ட மனுஷன், பிரமித்த மனுஷன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அப்போஸ்தலர் செய்ததான காரியம் ஈர்க்கப்பட்டு அவன் என்ன செய்கிறான், அப்போஸ்தலரிடம் போய் அவன் அதை வினாவுகிறான். ஆனால் அவன் கேட்ட ஒரு மாதிரி தான் அப்போஸ்தலருக்குள்ளே ஒரு கடும் கோபத்தை உண்டாக்குறது. அவன் போய் கேட்கிறான், நான் பணத்தை தரேன், நீங்க செஞ்ச அந்த காரியத்தை நானும் செய்யத்தக்கதா, எனக்கு அந்த அதிகாரத்தை நீங்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். இந்த காரியம் அப்போஸ்தலருக்குள்ளே ஒரு கோபத்தை உண்டாக்குகிறது. 20 வசனத்தை பாருங்க, பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவது. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். இதிலே பார்த்தோம் என்று சொன்ன 4 காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பிரதிபலித்து சொல்லுகிறான். முதலாவது காரியம், அவனுடைய இருதயத்திலே இருந்ததான பணத்தை கொடுத்து நான் பெற்றுக் கொள்ளலாம் என்று இருந்ததான அந்த எண்ணம், அவன் இருதயம் செம்மை இல்லாமல் காணப்பட்டது. வாழ்க்கையிலே துர்க்குணம் காணப்பட்டது. அவன் கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருந்ததை நாம் காணலாம். அந்த மனுஷன் பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான தவறான அபிப்பிராயத்தை பெற்ற மனுஷனாய் காணப்பட்டான். பரிசுத்த ஆவியானவரை வஞ்சக ரீதியாக தான் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி அவன் எண்ணினான். சீமோன் என்கிறதான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே நடந்த மாற்றத்தை பார்த்தோம். அதே நேரத்திலே அவன் யார் மூலமாய் ரட்சிக்கப்பட்டானோ அந்த பிலிப்பியனுடைய வாழ்க்கையில் இருந்ததான சில சுபாவங்களை நாம் பார்க்க போகிறோம். 8 அதிகாரம் 39 வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்க. அவர்கள் தண்ணீரிலிருந்து கரையேறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோட தன் வழியிலே போனான். இதில் கவனித்து பார்க்கலாம், பிலிப்பு இந்த சூழ்நிலைகள் முடிந்த பிறகு ஒரு மந்திரியை சந்திக்கிறான். எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகி என்பவளுடைய மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் என்று சொல்லப்பட்ட அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே அவன் ஏசாயா புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் என்று நாம் பார்க்கலாம். அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியம் சொல்லும்
பொழுது ஆண்டவர் அவனை சந்தி என்று போய் சொல்லும் பொழுது அவன் ஓடி போய் சந்தித்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அவன் அதை சந்தித்து ஏசாய புத்தகத்தை விளங்கப்படுத்தும் பொழுது அவன் ஞானஸ்நானம் பெறும்படியாய் வேண்டுகிறான். அப்பொழுது ஞானஸ்நானம் கொடுத்த பின்பதாய் வருகிற வசனம் தான் அந்த 8:39 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதான வசனம். அவனுடைய செய்தி மூலமாய் அந்த மந்திரியானவன் சந்தோஷத்தோட போனான் என்று வாசிக்கிறோம். அதே மாதிரியான ஒரு வசனம் 8 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஒரு சுவிசேஷகன் மூலமாய், ஒரு ஊழியக்காரன் மூலமாய் அந்த பட்டணத்திலே சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 2 காரியம், அவன் தன்னுடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய்விட்டார் சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் ரட்சிப்புக்குள்ளே வந்த பிறகு, ஞானஸ்நானம் வந்த பிறகு அவனை குறித்ததான ஒரு தவறான அபிப்பிராயம் அந்த ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்தவருடைய வாழ்க்கையில இருந்ததை நாம் அநேக இடங்களிலே சந்தித்திருக்கிறோம். ஆனால் பிலிப்பினுடைய வாழ்க்கையில் அவன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ட மாத்திரத்திலே அவன் பரிசுத்த ஆவியானவரினாலே கொண்டு போகப்படுகிறான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இப்படியாய் அவன் பரிசுத்த ஆவியானவருக்கு எப்பொழுதும் கீழ்ப்படுகிற மனுஷனாய் இருந்தான். 3 காரியம், 29 வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று சொல்லி பிலிப்பிடம் சொன்னார் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்த வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் என்று சொல்லி அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. ஆண்டவருடைய சத்தம் கேட்ட மாத்திரத்திலே, ஆண்டவருடைய சொல் கேட்ட மாத்திரத்திலே அவன் ஓடி போகிற மனுஷனாய் இருக்கிறான். ஆண்டவருடைய செயலை செய்வதற்கு, ஆண்டவருடைய காரியத்தை சீக்கிரமாய் செய்கிறதற்கு ஓடி போகிற மனுஷனாய் காணப்படுகிறான். இதிலே அவனுடைய இருதயத்தில் இருந்ததான கர்த்தருடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிறதான பாரத்தை, வாஞ்சையை நாம் காணலாம். 4 காரியம், 40 வசனத்தை பாருங்க. பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்திலிருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருகிற வரையிலும் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தான். பரிசுத்தாவியானவர் அவனை கொண்டு போன பிற்பாடு அவன் பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே வந்தான். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடிக்கு அந்த சுவிசேஷகன் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டே வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த நாளிலே பிரியமான தேவனுடைய ஜனங்களே, பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஊழியக்காரனை நடத்துகிற விதத்தை நாம் பிலிப்பியனுடைய வாழ்க்கை முறையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளலாம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத ஒரு ஊழியக்காரனுடைய செயல்முறையை நாம் சீமோனுடைய வாழ்க்கை மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளலாம். இந்த நாளிலும் நம்முடைய சுவிசேஷம் எப்படிப்பட்டது என்பதை நாம் மறுபடியும் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரத்திலே நாம் இருக்கிறோம். காரணம், இந்த நாட்களிலும் கொள்ளை நோய் உலகம் முழுக்க பரவி கொண்டிருக்கிற இந்த வேளையிலே சுவிசேஷத்தை, கர்த்தருடைய வார்த்தை குறித்ததான அதை பேசும் பொழுதே சந்தோஷத்தை உண்டாக்கத்தக்கதாக நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அந்த மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டிய, போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளே நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் வாஞ்சியோடு படிக்க, அதை பகுத்து பேசத்தக்கதாய், அதை சந்தோஷமான சுவிசேஷமாய் மாற்றத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும்.